அவை படங்களை டைரக்ட் பண்ண ஐஸ்வர்யா தனுஷ் சினிமா ஸ்டன் கலைஞர்களை வச்சு சினிமா வீரன் அப்படின்ற டாக்குமெண்ட்ரியை எடுத்தாங்க. இப்போ அமானுஷ்ய கதைகள் பின்னணியில ஹாரர் கலந்த த்ரில்லர் படத்தை டைரக்ட் பண்றாங்களாம். பழம்பெரும் நடிகை சாவித்ரியோட வாழ்க்கை படம் நடிகையர் திலகம் அப்படின்ற பேர்ல உருவாகுது. சாவித்ரி வேஷத்துல கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்க. இவங்களுக்கு டப்பிங் பேச போறாங்களாம் பானு பிரியா. அபிஷேக் வர்மன் டைரக்ஷன்ல உருவாக போற சித்தத் படத்துல ஸ்ரீதேவி நடிக்க ஒப்பந்தமா இருந்தாங்க. ஆனா அவங்க மறைந்து விட்டதால இந்த வேஷத்துல நடிக்க போறாங்களாம் மாதுரி தீக்ஷித். தெலுங்கு பிலிம் இண்டஸ்ட்ரியில அறிமுகமாக போறாங்க நட்சத்திர தம்பதியர் ராஜசேகரும் ஜீவிதாவோட வாரிசும். தெலுங்கு பட ஷூட்டிங் இன்னும் ஸ்டார்ட் ஆகாத காரணத்தால தமிழ்ல அதர்வா விஷ்ணு விஷால் ஜோடின்னு அதுக்கப்புறம் மேலும் ஒரு படம் அப்படின்னு மூணு படங்கள்ல கமிட் ஆயிருக்காங்களாம். தரமணி படத்துல குடிக்கிற மாதிரியும் ஸ்மோக் பண்ற மாதிரியும் நடிச்சதால தொடர்ந்து இந்த மாதிரியே ரோல்ஸ் வருது அப்படின்னு கொஞ்சம் அப்செட் ஆயிருக்காங்க ஆண்ட்ரியா. அஜித்துக்கு ஜோடியா விஸ்வாசம் படத்துக்கு கால் ஷீட் கொடுத்திருக்காங்க நயன்தாரா. ஆனா தமிழ் திரையுலக வேலை நிறுத்தம் காரணமா இந்த தேதிகளை சைரா நரசிம்ம ரெட்டி தெலுங்கு படத்துக்கு கொடுத்துட்டாங்களாம். ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல உருவாகிட்டு வர விஜயோட 62வது படத்துல அரசியல் நெடி ஜாஸ்தி வீச போதாம். மலையாளத்திலயும் தமிழ் படங்களையும் நடிச்சவர் தான் துல்கர் சல்மான். கர்வான் அப்படின்ற படத்து மூலமா பாலிவுட்ல அறிமுகமாக போறாரு. இந்த படத்துல அவருக்கு ஜோடியா நடிக்க போறாங்களா சோனம் கபூர். ரீசெண்டா தன்னுடைய 53rd பர்த்டேவை எளிமையா கொண்டாடினாரு அமீர்கான். தன்னுடைய பர்த்டே அன்னைக்கு சோசியல் மீடியாவான இன்ஸ்டாகிராம்ல சேர்ந்திருக்காரு. அதுக்குள்ள இவரை ஃபாலோ பண்ற ஃபேன்ஸோட எண்ணிக்கை 2,43,000 எட்டிடுச்சான். இந்தியால ஃபர்ஸ்ட் டைமா இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாவுக்கு விருதுகள் கொடுத்திருக்காங்க. 1,98,00,000 பேர் ஃபாலோ பண்ற நிலையில கமெண்ட்கள்ல கோலி முன்னிலையில இருக்கிறதுனாலயும் தீபிகா படுகோன 2,24,00,000 பேர் ஃபாலோ பண்றதுனாலயும் இந்த விருதுகளை கொடுத்திருக்காங்களாம். விக்ரம் வேதா படத்தை ஹிந்தில டைரக்ட் பண்ண போற புஷ்கர் காயத்ரி அந்த படத்திலயும் நடிக்க மாதவனை அணுகிருக்காங்களாம். ஹிந்தியில ஒய் நாட் ஸ்டுடியோஸ், அனில் அம்பானியோட ரிலையன்ஸ் நிறுவனம், நீரஜ் பாண்டேயோட ஜி ஸ்டுடியோஸ் அப்படின்னு மூணு நிறுவனங்களும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்றதால பெரிய தொகை கேட்டாராம் மேடி. ரேட் படையாத காரணத்தால ஹிந்தி விக்ரம் வேதாவுக்கு நோ சொல்லிட்டாராம். போன மாசம் ரிலீஸ் ஆன பிளாக் பேந்தர் படம் உலக அளவுல பிரம்மாண்ட வசூல் சாதனை நிகழ்த்திருக்கு. இந்த படம் இதுவரைக்கும் 7,152 கோடிக்கு மேல வசூலிச்சிருக்கு. 5 வாரங்களா வசூல்ல முதல் இடத்துல இருக்கு. இது மூலமா 2009 ரிலீஸ் ஆன அவதார் படத்தோட சாதனைய சமன் செஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மன்சூர் அலிகான் ராஜ் கெனடி பிலிம்ஸ் பட நிறுவனத்தோட சார்பா எழுதி இயக்கி தயாரிக்கிற படத்துக்கு கடமான் பாறை அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. தன்னுடைய பையன் அலிகான் துக்ளக்க இந்த படம் மூலமா அறிமுகம் செய்யல அப்படின்னு மன்சூர் அலிகான் திட்டமிட்டு இருக்காரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு 4 மொழிகள்லயும் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வராங்களாம். கண்ணே கலைமானே படத்துல நடிச்சிருக்கிற உதயநிதிக்கு தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் சீனு ராமசாமி. விஜய் மில்டன் டைரக்ஷன்ல உருவாகி இருக்க கோலி சோடா 2 அப்படின்ற படத்தை சம்மர் ஹாலிடேஸ்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்களாம்.